குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட செய்யார் பாலசரம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சினிமா சார்ந்த நிறைய செய்திகளுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் டூவோட இன்ட்ரோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். பார்த்தா அது கிட்டத்தட்ட இன்ட்ரோவோட ட்ரெய்லர் கட்டு ஏதோ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். சுட சுட வந்துருச்சு, சுட சுட வந்துருச்சு. அதே தான் சொல்லுங்க சார், அதை பார்த்த மாதிரி எப்படி இருந்துச்சு? சொன்ன மாதிரி ஒரு ரியல் பேன் இண்டியா படம். அது ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். ஓகே, அந்த ரியல் பேன் இண்டியா படத்தை ரியல் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இந்தியன் ஒன்னோட கதை எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஊழலுக்கு எதிராக போற, ஊழலுக்கு எதிரான ஒருத்தர், அந்த ஊழலுக்கு எதிரான, இது சங்கர் சொன்னது வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு ஹீரோ தட்டி கேட்கிறாருன்னா அது வழக்கமான கதையா மாறிடும். ஒரு 75 வயசுக்காரர் கேட்கிறாருன்னு அது தட்டி கேட்கிறாருன்னு அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் கேட்ட கேள்வி, எப்படி சார் அது முடியும் அப்படின் போது டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சப்பதான் அந்த வர்ம கலைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. ஓகே, ஒரு அதாவது வந்து ஒரு தளர்வானவர், மனசு வந்து ரொம்ப இறுக்கமானவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படையில் இருந்தவர், ஒரு தாமரை பட்டயம் வாங்கினவர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவருக்கு வறுமைகளை தெரியும். அப்பவே அவர் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து நின்னவர். அப்படியாப்பட்ட ஒருத்தர் இப்போ சமகாலத்தில் சுதந்திர இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் அப்படின்போது அவரால் பொறுக்க முடியல. எவன் லஞ்சம் வாங்குறான்னு அவனை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணுறாரு. தான் வீட்லேயே ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை கொண்டுட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அந்த சேனாதிபதியோடய எஸ்கேப் ஆகுறாருல, அந்த கதையில இருந்தா இந்தியன் டூ தொடங்குது. எங்க விட்டாங்களோ அங்க இருந்தே எங்க விட்டாங்களோ அந்த அங்க இருந்து தான் தொடங்குது. எனக்கு கூட நான் கூட என்ன நினைச்சேன், சங்கர் வந்து இந்தியன் டூல ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. பார்த்தா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நான் போன இதுல பேசுறேன் பாருங்க, அந்த கடைசி எண்ட்ல வந்து சேனாதிபதி எங்கெல்லாம் வந்து அதான் சேனாதிபதி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அவர் ஒரு இடத்துல இருந்து ஆங்காங்ல இருந்து பேசுறாங்க. அந்த ஷார்ட் இதுலயே வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ஃபோன் கால் பண்ணி ஃபோன் பூத்ல இருந்து பேசுற மாதிரி இருந்தது. அது சில பேர் ஆஸ்திரேலியா அப்படினாங்க. அது ஆக்சுவலா ஹாங்காங்ல எடுத்த. ஓகே, அது இப்ப ஹாங்காங் வந்து சைனாவோட கட்டுப்பாட்டுல போயிட்டு இருந்தால அங்க எடுக்க முடியாதுன்னா அந்த காட்சி தைவான்ல எடுத்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சிமிலரா தான் இருக்கு. ஆமா, தைவான் எல்லாம் சைனா எல்லாம் ஒண்ணுதான். அங்க தைவான்ல எடுத்திருக்காங்க. தைவான்ல எடுத்தது மொத்தம் சவுத் ஆப்பிரிக்காவில் பல காட்சிகள் எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் குறிப்பாக வந்து வேர்ல்டுலேயே வந்து அந்த கூட்ஸ் வண்டி இருக்கு இல்லைங்களா, புகை வண்டி, அது அங்கே மட்டும்தான் பயணிகளோடய ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த ஒரு அது சம்மந்தப்பட்ட காட்சிக்காக அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் போய் படம் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், அதாவது தைவான் சவுத் ஆப்பிரிக்காவை தாண்டி நம்ம ஒரு மரக்காணத்துலேயும் படம் எடுத்திருக்காங்க. என்னென்னா வந்து 96 வந்த இந்தியன் படம், அந்த 96 லஞ்ச லாவண்யம், அப்போ இருந்த விஷயங்கள், அப்போ இருந்த கவர்மெண்ட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2023 டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சு. வந்து நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த கரன்சியை வந்து பயன்படுத்த அதிக அளவோ பயன்படுத்த முடியாத அளவிற்கான ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து நீங்க போய் ஒரு சுண்டல் சாப்பிட்றதா இருந்தால் கூட ஜிபேல பே பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்ட கரன்சியை வந்து கைமாற்ற காட்சிகள்லாம் சர்வசாதாரணமா இருந்தது. இன்னும் இந்த ஊர் மாறலையே, இன்னும் இந்த நாடு திருந்தலை என்ற அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் இருக்கு. வந்து அத்திய அந்த இந்தியன் ஒன்னுடைய தொடர்ச்சியே அதுல வருது. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அதுல வந்து பாலாசிங் நடிச்ச மாதிரியான ஒரு இது. இங்க என்னன்னா ஹைடெக்கா இருக்கு. வந்து என்ன சொல்ல வர சங்கர், இந்த டயத்துக்கு ஏத்த மாதிரியாவது மாத்தி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் டூ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த டயத்துக்கு ஏத்த மாதிரி, இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்ணிருக்காங்க. இந்தியன் ஒன்ல இருந்தவங்கலாம் இதுல இருக்காங்க. வந்து கிட்ட நெடுமுடி வேணும்னா காலமாயிட்டாரு. அவர் தான் அந்த சிபிஐ ஆபீசரா நடிச்சவர் இருக்காரு. வந்து நீங்க சொல்லுங்க, சித்தார்த்த் இருக்காரு, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், விவேக் இருக்காரு. விவேக்கோட போர்ஷன்லாம் எதுவும் கை வைக்காதீங்கலாம் சொல்லியிருக்காங்க. வந்து இதெல்லாம் தாண்டி ஆனா வந்து மேக்கிங்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இருக்குது. சங்கர் சங்கர் தான் அந்த விஷயத்துல அழிச்சுண்டு அப்படியே நமக்கு அழிச்சுன்னு ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்தவங்க அப்படி அவர் நிறுத்திடுறாரு. பாருங்க அனிருத்தோட மியூசிக் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான், இது மொத்தமா சொல்லிட முடியாது. ஆனாலும் வந்து நமக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் இதை வச்சு நம்ம கணிச்சு முடியும். இதை தாண்டி ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, ஏன்னா இந்தியன் ஒன் மாதிரி தான் இந்தியன் டூ இருக்குது அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுருக்காங்க வந்து. ஆனால் அதை தாண்டி ஒரு சஸ்பென்ஸ் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா ஒரு ஓப்பனா ஒரு இன்ட்ரோவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்கோட ரிலீஸ் பண்ணும்போது வந்து
கண்டிப்பா படத்துல இதை தாண்டி நிறைய வச்சிருப்பாங்க நம்மளால. இல்ல இல்ல, ஓப்பனா ஒரு இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ வந்து அந்த ஒன்னோட கனெக்ட் பண்ணியே வந்து வந்துட்டு இருக்கு. நீங்க ஒன்னோட கனெக்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ரெண்டு இன்னொரு இதுல ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், இங்க 96 வந்தப்பவே பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய அந்த வயதான மேக்கப் ரொம்ப தளர்ந்த ஒரு நபரா அப்படின்னு கடைசியா கொடுக்கும்பொழுது ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு நபரா வந்து உண்மையிலேயே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது, வயசான ஆள் தான் நம்மளால ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கு. இல்ல அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயத்துலயும் சரி, அப்புறமா வந்து அந்த நடிப்புலயும் ரெண்டு பேருமே சங்கர் ஆகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் இதுல அடிச்சுக்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கமலஹாசன் இந்த படத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறது காரணம் நிறைய தளங்கள் வந்துருச்சு, ரொம்ப நாள் ஷூட் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு அதெல்லாம் ஃபீல் ஆனாலுமே இப்போ ஒரு வழியா வந்து ரிலீஸ் டேட்டுக்கு வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு, வந்து சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள ஆயிருக்கு. வந்து அதான் ரொம்ப நாள் என்னடா இந்த அப்டேட் ஆரம்பிக்காமலே இருந்தாங்களே அப்படின்ட்டு. விக்ரம்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூக்காக கமல் இறங்கி வேலை பார்த்துட்டு நம்மளால தெரியுது நமக்கு. இல்ல இல்ல, விக்ரமை தாண்டி அவருக்கு வந்து ஒரு 2-3 மடங்கு இந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை இருந்தது. இப்ப இந்த ப்ரோமோ வீடியோ தானே ஆக்சுவலா இன்ட்ரோ வீடியோ, இன்ட்ரோ வீடியோ, அந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும் போதே நமக்கு தெரியுது வந்து இன்னும் சங்கர் வந்து லைம் லைட்ல நான் இருக்கிற டைரக்டர் தான் நிரூபிச்சிருக்காரு. கமலஹாசன் இன்னும் எவ்வளவு படம் கொடுத்தாலும் நான் வந்து அசராம நடிப்பேன், நான் வந்து கலைஞானி அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. இனி வர அப்டேட் வந்து இந்த எந்த மாதிரியான ஒரு ஜானர்ல இந்த கதை போகுதுன்னு தெரியும். ஏன்னா இதை வச்சு நம்ம ஒரு இதைதான் பேச போறோம் அப்படின்போது நாம எதிர்பார்க்காத ஒண்ணு கொண்டு வரதுதான் சங்கருடைய கமலஹாசனுடைய ஒரு வேலையாக இருக்கும். அது அந்த இந்தியன் 2 என்ன படம் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். நல்ல பிரம்மாண்டமா ஒரு அவுட் வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. ஆமா, பிரம்மாண்டமான அவுட் வரப்போகுது, பிரம்மாண்டமான படமாகவும் இருக்கும். அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான படம் இந்தியன் 2 சக்சஸோட சேர்த்து ஹெச் வினோத்தோடைய ஒரு படம் வந்து விடலாம், அந்த ஐப்போடைய ஒரு சின்ன படத்தை விடலாம் அப்படின்றதுக்காக ஹெச் வினோத் கூட்டணியில ஒரு படம் நடிக்க போகிறார். என்னதான் ஒரு பெரிய நடிகரா இருந்தாலுமே அவர் மெயின்ல அந்த மார்க்கெட்டிங் எப்படி ஒரு படத்தை வியாபாரம் பண்ணுற நுணுக்கமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சார். நல்லா பெரிய அதாவது கலைஞானின்னா அவருக்கு தான் பொருந்தும். உங்களுக்கு சினிமாவை வந்து A to Z தெரிஞ்சு, நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பேர் சொல்ல விரும்பல. ஒரு முக்கியமான டைரக்டர், ரொம்ப அதிக படமா பேசுவாரு, அதிக பிரசங்கனையா பேசுவாரு. அவர் போய் கதை சொல்லியிருக்காரு, அவருக்கு அது புது கதைன்னு நினைச்சுக்கிட்டு சொன்ன உடனே அவரு ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றாரு, இது ஜப்பானிய படம், இது ஈரானிய படம்னு கொஞ்ச நேரம் ஜக் வாங்கியிருக்காரு. அது வந்து இவர்கிட்ட நம்மளால முடியாது, ஆனாலும் வந்து அவர் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு புத்தருடைய கதையை வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறேன் கமலஹாசன் சாருக்கு, அதை வச்சு பிரவீல் பண்ண எதுக்கு சொல்ல வரேன்னா யாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு சினிமாவை வந்து கரைச்சி பிடிச்ச ஒரு சார். அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி சினிமாவை கமர்சியலாகவும் பார்க்கறது, வியாபாரமாகவும் பார்க்கறது, எந்த இடத்துல அந்த வியாபாரத்தை நுணுக்கமா பண்றது இதெல்லாம் தெரிஞ்சிடும். அதுவும் வந்து நம்ம விக்ரமுக்கு பிறகு இன்னும் பெரிய ஈடுபாடாயிட்டேன். இப்போ எனக்கு என்னடைய அடுத்த கேள்வி அதான் சார், இப்போ விக்ரம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருச்சு, கமலோட கரியர்ல ஒரு சக்சஸ் ஆன படம் தான் விக்ரம் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருச்சு. அந்த பெஞ்ச் மார்க்கை இந்தியன் 2 பீட் பண்ணுமா சார்? அதை விட அதிகமாக பீட் பண்ணும். ஓ, நீங்க விக்ரம் கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை உங்களுக்கு வந்து. அது எதிர்பார்ப்பு இல்லாத காரணம் என்னன்னா, மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஓகே விஜய் வச்சு லோகேஷ் வந்து கைதி கொடுத்தாரு, மாநகரம் பண்ணாரு, கமலஹாசன் எப்படி பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் அந்த ஆரம்பிக்கலாமான்ற ஒரு ப்ரோமோல இருந்து பீக்ல போச்சு, பீக்ல போச்சு. அப்புறம் கமலஹாசனுடைய இன்புட் நிறைய இருந்தது விக்ரம்ல. இவர் சொன்ன விஷயத்தை அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க ரஜினியுடைய சக்சஸ்க்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த புதுசா வராங்க பாருங்க, அவங்களா கூட ஜெல்லா வருது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, அவங்க ஓட்டத்துக்குள்ளேயே ஓடுறது, இவரோட இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய ஐடியா. ஓகே, இதுதான் நான் வந்து அவங்க இன்னும் நீங்கள் பழசையே பேசியிருந்தீங்கன்னா ஒதுக்கிடுவாங்க உங்களை வந்து. அது கமல் மிகச்சரியாக தெரிஞ்சு அடுத்த வர ஜென்ரேஷனோட நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பயணிக்கலாம். நீங்கள் சுந்தர்சி அவரை பார்க்க போயிருந்தேன், ஒரு இது 4:30 ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். ஏடிஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்து. இப்போ கேட்டவொடனே அதான் சொன்னார் சார், இவங்க தான் சார் உண்மையான சினிமா ரசிகர்னு. இவங்க ஐடியா தான் இன்னைக்கு வந்து தியேட்டரில் உட்காந்துங்களுக்கு வருது. இவங்களுடைய அந்த ஐடியா என்னுடைய அனுபவம் ரெண்டும் சேர்ந்துதான் வந்து படமாக, அதை வந்து ரஜினியும் கமலஹாசனும் மிக சரியா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்ததுதான் விக்ரம். விக்ரம் வந்து கமலஹாசனே எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு நினைச்சா வந்து அது வந்து மாபெரும் வெற்றியா மாறும் நினைக்கல வந்து. அந்த மாபெரும் வெற்றியை தாண்டி ஒரு வெற்றியை வந்து இந்தியன் 2 இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சங்கர் இன்னும் லைம் லைட்ல இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வெளியே போயிடுவாங்க இல்லைங்களா, இன்னும் அவருக்கான மாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு.
கண்டிப்பா சார், இது வந்து கம்பேக் இந்தியா, இந்தியன் தூக்கு மட்டும் கம்பேக்காக இல்லாமல் சங்கருக்கும் கமலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கணும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வனுக்கு அப்புறம் இந்தியன் தூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்குமே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இனி எதுவுமே பெருசாக அமையாதனால இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்ட்டு இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் சார். கண்டிப்பாக நன்றி.